இதுதான் காராமணி செடி. இங்கே பக்கத்தில் பாருங்கள் மாதுளை வந்திருக்கு. இதிலெல்லாம் புதினா அழகாக வளர்ந்துருக்கு. இது செடி அவரை. அப்படியே இது வந்து கத்தாழை, அப்புறம் இது கோழி கொண்ட பூ. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகாக வந்து கோழி கொண்ட பூ பூத்துருக்கு. வாவ், இது எல்லாமே கத்திரிக்காய் நாற்று விட்டுருக்காங்க. இது வந்து சாமந்தி, இது எல்லாமே சாமந்தி, மஞ்சள் சாமந்தி. இதுவும் கத்திரிக்காய். இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்திரி தான் இருக்குது. இதில் நடுவில் வந்து வெண்டை ஒன்று வருங்க, சின்ன அழகாக சின்ன பிஞ்சு இருக்குது. இதுவும் வெண்டை தான் பாருங்க. இது வந்து கொடி, வெள்ளரி கொடின்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து வெள்ளைப்பூசணி, இது வந்து வெள்ளைப்பூசணி கொடி பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே கீழே போகுது. அப்படியே மாடியிலேருந்து கீழே போயிட்டுருக்கு வெள்ளைப்பூசணி. அப்படியே இப்படி வந்தோன்னா இது வந்து தக்காளி, தக்காளி இதுவும் கத்தரி, இதுவும் கத்தரிக்காய், சாரி இது தக்காளி, இது வெண்டை பாருங்க எவ்வளோ அழகாக குட்டியாக பிஞ்சிருக்கு. சின்ன சின்னதாக இருக்கு. இப்போ மாதுளையில் பாருங்க எவ்வளோ பூ விட்டுருக்கு, எவ்வளோ அழகாக பூ பாருங்க நிறைய விட்டுருக்கு. இது எல்லாமே மாதுளை பூ, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மணத்தக்காளி. அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதுளை இருக்க இடத்துலையே வந்து அதே தொட்டியில் வந்து ஒரு மணத்தக்காளி செடியும் வந்திருக்கு. பா மாதுளை பூ தான் ரொம்ப அழகாக இருக்குது. இதை பாருங்கள், வாவ். அப்படியே இப்படி வந்தேன்னா அம்மா இது என்னம்மா, இது இது என்னம்மா, இது அம்மா இது வந்து சிறுக்கீரை விதைக்கு விட்டுருக்காங்க. இதை பாருங்கள் சிறுக்கீரை விதை. இதுவும் வெள்ளைப்பூசணி கொடி தான். அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள், அப்படியே கீழே போகுது. அப்படியே மாடியிலேருந்து கீழே இறங்குது பூசணி. இதோ பாருங்கள் தேங்காய், தேங்காய் நிறைய விட்டுருக்கு, நிறைய இருக்குது. இந்த சின்ன சின்னதெல்லாம் நிறைய இப்போ தான் விடுறது. அப்படியே நம்ம மாடியிலேருந்து நேராக கையை வச்சு அறுத்துக்கலாம் தேங்காவை. அது பாருங்க அப்படியே மாடியில் அப்படியே இங்கேருந்தே எட்டி அறுத்துக்கலாம் தேங்காய். கை கெட்டுற தூரத்தில் தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து பச்சை மிளகாய், எல்லாமே பச்சை மிளகாய். இப்போ தான் வந்து பூ விட்டுருக்கு பச்சை மிளகாய், நிறைய பூ விட்டுருக்கு. எல்லாமே கத்திரிக்காய் நாற்று தான் நிறைய இருக்கு, நிறைய வந்து பூ வர ஆரம்பிச்சு. இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்கள் கத்திரி பூ நல்லா அழகாக இருக்கு. இதில் வந்து மஞ்சள், ஆமாம் மஞ்சள் வச்சுருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புதினா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக புதினா வந்திருக்கு. இந்த ரெண்டு பையிலையும் புதினா தான் ஃபுல்லாக இருக்குது. அதுலேயே ஒரு கத்தரி செடியும் இருக்குது. இதுவும் தக்காளி. இந்த வெயிலுக்கு ரொம்ப வாடி போயிருக்கு, பிஞ்சு ஒரு சின்ன பிஞ்சு வந்திருக்கு இதில். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதில் சும்மா இதெல்லாம் நம்ம அருகம்புல், அருகம்புல் விட்டுருக்காங்க ஜூஸ் போடுறதுக்காக. இதுவும் கோழி கொண்டை தான் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது கலர். இன்னும் இதில் பூ வரலை. இதெல்லாம் வந்து டேபிள் பட்டன் ரோஸ், சாரி பட்டன் ரோஸு பாருங்க. இதுவும் கோழி கண்டை தான். அப்படியே இந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சன் செட் ஆகிற டைம் இது, எவ்வளோ அழகான ஒரு வியூ பாருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா
இப்போ இதுலேயும் கத்திரிக்காய் தான் இருக்குது. கத்திரி செடி தான் நிறைய நாற்று போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் தான் அப்படியே இதுலேயும் கத்திரி, அப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் இதுலேயும் கத்திரி தான் இருக்குது. இதில் ஒரு வெண்டை செடி இருக்குது. கோழி கொண்டை தான் ரொம்ப அழகாக நிறைய பூத்துருக்கு. அதை பாருங்கள், அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது. கோழி கொண்டை பூ. அப்புறம் இங்கே திரும்பவும் ஒரு கத்தரி செடி, நிறைய நிறைய புதினா தான் பாருங்கள், நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி வெள்ளை கலர் பூ. இப்போ அதே தொட்டியில் வந்து இது மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இது மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்க கீரை இது. இது நித்திய கல்யாணி பிங்க் கலரு பாருங்க, எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. கத்தரிக்காய், இதுவும் ஒரு கத்தரி. இப்போ இதோட அப்படியே ஓவரால் ஒரு வியூ பார்ப்போம் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக செடி இருக்கு. அப்படியே சுற்றி செடிங்க தான்.